Hi friends, welcome to Ruthi Kitchen. இன்னைக்கு நம்ம ருதி கிச்சன்ல சவுத் இந்தியன் ஸ்பெஷல் பூசணிக்காய் ஹல்வா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹல்வாவை நான் வேற மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய போறேன். கண்டிப்பா இந்த மெத்தட்ல செய்யறதுனால இது வெஜிடபிள்ல செஞ்ச ஹல்வானே சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு பூசணிக்காய் ஹல்வா செய்ய ஒரு ஹாஃப் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் விதைகளும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து இதை மாதிரி பீசஸ் போட்டுடலாம். இப்படி சின்ன சின்ன பீசஸாக போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பீசஸ் போடுறோம் இல்லையா, அதை வந்து நல்ல தண்ணியில் அலசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குக்கரில் வந்து நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் நம்ம இப்போ அலசின பூசணிக்காயை இதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லா பூசணிக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி மசிச்சு விட்டுறலாம் ஒரு கரண்டி வச்சு. இப்போ ஒரு பேனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பூசணிக்காயையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பூசணிக்காயை நெய்யில் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். கண்டினியூஸாக நம்ம ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். 3 ஏலக்காயை நான் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மில்க் பவுடர் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மில்க் பவுடர் இல்லை ஆனால் மில்க் மேடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் அதையும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து 1/4 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனல் டேச்சாக தான் நம்ம எப்போவுமே நெய் சேர்த்துப்போம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இப்படி நம்ம கம்பைன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பூசணிக்காய் ஹல்வாவில் கோயா சேர்த்தும் செய்யலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். உங்ககிட்ட கோயா இல்லை, மில்க் பவுடர் இல்லை, மில்க் மேடு இல்லை, எதுவுமே இல்லைன்னா நான் மேலே இருக்க ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த பூசணிக்காய் ஹல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெத்தடும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் ஹல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் பூசணிக்காய் ஹல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்ல. ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.